மயூரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை, இன்ப தீபாவளியை இனிமையாக வரவேற்கிறோம். தீபாவளி அன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் மிக மனதுக்கு சந்தோஷமான ஒரு தீபாவளி நாள். அது இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்று எல்லோராலும் தீபாவளியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. தீபாவளி மிக சிறப்பான ஒரு நாள். தீபாவளியை கொண்டாடுவது மன மகிழ்ச்சி, சந்தோஷம். நமக்கு மட்டுமல்ல, நம் பெற்றோர் தாய்மார் நம்ம பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, நம் குழந்தை செல்வங்களுக்கும் இந்த தீபாவளி நாள் ஒரு திருநாள். இந்த திருநாளில் அவர்கள் சாப்பாடு மட்டுமல்ல, அவர்கள் தீபாவளியில் புது உடை அணிந்து தீபாவளி பட்டாசு வெடித்து வெடிகள் வெடித்து அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் திருநாள். அது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இல்லாமல் எல்லா மதத்தினரும் அதை சந்தோஷமாக வரவேற்று கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் வெடிகளை நாம் உபயோகிக்கும்போது பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை அதை பார்த்து நம்மேல் அது பட்டுவிடாதபடி, நம்மேல் மட்டுமல்ல பிறருக்கும் அது இடைஞ்சல் வந்துடாதபடி, பிறர் மேலேயும் அது பாதிப்பு இல்லாத அளவுக்கு இந்த வெடிகளை நாம் வெடிக்க வேண்டும். யார் மனதும் புண்படாத அளவுக்கு இந்த வெடிகளை வெடிக்க வேண்டும். வெடி வெடித்து அதை நாலு பேருக்கு தர்மம் செய்து சாப்பாடு கொடுத்து அதை செய்வது தீபாவளியில் ஒரு பெரிய சிறப்பு. அது இப்பொழுது நம் மாவட்டத்தில் போலீஸ் கமிஷனர், டிசி அவர்கள் இருவரும் சேர்ந்து இப்பொழுது இந்த தீபாவளியை மிக அருமையாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏழை எளிய குழந்தைகள் எங்கெல்லாம் இருக்கிறது, எங்கள் கேம்பஸ்லாம் இருக்கிறதோ என்று தேடி பிடித்து அவர்களுக்கு தீபாவளியாளுக்கு உடைகள், அவர்களுக்கு பெட்ஷீட்டு, அவர்களுக்கு தேவையான பொருட்கள், அதேபோல் அவங்களுக்கு தேவையான ஸ்வீட், அதேபோல் வெடி, அதேபோல் அவர்களுக்கு சாப்பாடும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மிக வரவேற்கத்தக்கது. அதேபோல் அரசு அதிகாரிகள் இதேபோல் நிகழ்ச்சிகள் நிறையாக இதை செய்ய வேண்டும். ஏழை எளியவர்கள் நிறைவாக நம் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். வசதி உள்ளவர்கள் தான் வெடி போட முடியும், வசதி உள்ளவர்கள் தான் புது ஆடையை அணிய முடியும் என்றில்லாமல், ஏழை எளிய மக்களும் ஒரு அனாதை பிள்ளைகள் கேட்பாரற்றிருக்கக்கூடிய குழந்தைகளும் நமக்கும் தருவதற்கு ஆள் இருக்கிறது, இறைவன் நமக்கும் கொடுத்து வைத்திருக்கிறான். அது இறைவன் யார் செய்வார்களோ அது இறைவன் மூலமாக செய்யப்பட்டது, அவர்களை இறைவன் என்றே சொல்லலாம். அப்படி கூடிய ஒரு நல்ல ஒரு சமூக தொண்டை காவல்துறையினர் இப்பொழுது அதை செய்ய முன் வந்திருக்கிறார்கள். அதை நான் மிக வரவேற்கிறேன். அதேபோல் எல்லா அரசு அதிகாரிகளும் இதை முன்னெடுத்து இதே போல் ஒரு செயலை செய்ய வேண்டும். செய்தால் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்முகமும் சந்தோஷமும் அதில் அதிகமாக இருக்கும். அதை வரவேற்கிறேன். அதையும் செய்யக்கூடிய நேரங்களில் அவர்கள் வெடி வெடிக்கும் போது, அவர்கள் ஏதோ ஒன்று செய்யும்பொழுது அதை கவனமாக அதை பயன்படுத்த வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும், அருகாமையில் இருக்கவர்களும் அதற்கு அறிவுரை கூறி மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஆசை. இதோடு நின்று விடாமல் இன்னும் ஏழை எளிய குழந்தைகள், கண் தெரியாதவர், காது கேட்பாதவர் நிறைவாக இருக்கிறார்கள் நம் மாவட்டத்தில். நம் மாவட்டத்தில் மல்ல பல மாவட்டங்களில் இருந்து நம் மாவட்டத்தில் அவர்கள் இங்கே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதேபோல் உதவிகளை அரசு அதிகாரிகள் அல்ல, அரசியல்வாதிகள், அதேபோல் சமூக தொண்டு உள்ளவர், தொழிலதிபர்கள் அனைவரும் சேர்ந்து செய்வது மிக ஒரு சந்தோஷம். ஒருவர் மட்டும் செய்வது என்பது மிக கடினமானது. நான்கு பேர்கள், ஐந்து பேர்கள் இதை கூட்டாக செய்யும்போது மிக சிறப்பாக, மிக ஒரு குறைவில்லாமல் நல்ல முறையில் செய்ய முடியும் என்பதை இந்த காவல்துறையினர் இப்போ எடுத்துக்காட்டாக செய்திருக்கிறார்கள். இதை பின்தொடர்ந்து எல்லோரும் இதை செய்ய வேண்டும் என்று மறுமலர்ச்சி திமுக சார்பாக, மாநகர மத்திய மாவட்ட கழக சார்பாக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மயூரி டிவியினுடைய நிர்வாகத்தினருக்கும், அதை பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி சிறப்பாக இருக்க வேண்டும். தீபாவளி என்பது எல்லோருக்கும் கொடுத்து வாழக்கூடியது, எல்லோருக்கும் கொடுத்து இன்முகத்தோடு கொடுத்து எல்லோர் முகத்திலும் சந்தோஷமாகவும் ஒரு கவலையை போக்கக்கூடிய நாளாக தீபாவளி நாள் திருநாள் இருக்க வேண்டும் என்று எல்லா மக்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா மக்களும் இறைவன் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.